கடலில் பேனா சின்னம் அமைப்பதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் அது குறித்த கேள்விக்கு சுற்றுச்சூழல் துறை கூடுதல் செயலாளர் சுப்ரியா சாகு மழுப்பலாக பதிலளித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ரோட்டரி கிளப் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு 2.8 கோடி மரங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பேனா சின்னம் குறித்த கேள்விக்கு சுற்றுச்சூழல் துறைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி எனவும் தெரிவித்துள்ளார்.